கோடி ரூபா குட்டி கொடுத்தாலும் கிடைக்காது. இவ்வளவு ஏன்? உன் மேல காதல் வந்த பிறகுதான் எனக்கு கனவே வர ஆரம்பிச்சிருக்கு. அன்னைக்கு நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. அதுக்காக நீங்க சொல்லதுக்குள்ள என்னால் தலையாட்ட முடியாது. எனக்கு இந்த காதல் அது இதெல்லாம் பிடிக்காது. உண்மையை சொல்லு, என்ன ஒன்று பிடிக்கல? எங்க நிமிந்து பார்த்து சொல்லு. பிடிக்கல போதுமா? உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுறது தான் பொம்பளைங்க வழக்கம்னு கேள்விதான் பட்டிருக்கேன். ஆனால் இப்போதான் நேரில் பார்க்கேன். இங்க பாருங்க, நீங்களா மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டு லூஸ் மாதிரி போலம்னா அதுக்கு நானா பொறுப்பு? லூசு தாண்டி, கூடவே இருந்தவன் தலையே இல்லாம முண்டமா கடந்தப்ப கூட நான் கலங்கினதில்லை. ஆனா பிடிக்கலன்னு ஒரு வார்த்தை சொன்ன பாத்தியா? என்னடா வாழ்க்கை இதுன்னு இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உன்னை காதலிச்ச பிறகு தாண்டி வாழணுங்கிற ஆசையே வந்துச்சு. இதுக்கு முன்னாடி வந்தப்பெல்லாம் லீவ் முடிஞ்சிருச்சேன்னு நான் வருத்தப்பட்டதே இல்லை. ஆனா இப்ப வலிக்குது. நீ பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்னு மலையிலேருந்து குதிச்சோ இல்லை மருந்து குடிச்சோ செத்து போயிடுவோன்னு மட்டும் நினைச்சிடாத. உன்னை சேராம இந்த கட்டை தீல போட்டாலும் வேகாது. சும்மா ஏதோ பேச்சுக்கு சொல்லுதான்னு நினைக்காத, நெஞ்சுக்குள்ள வச்சிருக்கேன். வாழ்க்கைன்னு ஒண்ணு இருந்தா அது உன் கூட தான். அது ஒரு யுகமா இருந்தாலும் சரி, ஒரு பொழுதா இருந்தாலும் சரி, இந்த ஜென்மத்துல நீ தான் என் பொண்டாடி. இந்த ஜென்மத்துல நீ தான் என் பொண்டாடி. புரிஞ்சிச்சு இயற்கையே காதலர்களுக்கான தூதுவர்கள் தான். அப்ப அவ காலேஜ் போயிட்டு இருந்தா மனசுக்குள்ள ஆயிரம் கற்பனைகள். ஆயிரக்கணக்கான மைல் தூரத்துல நான் இருந்தாலும் அவன் கூடவே இருந்தா. துப்பட்டாவில் இருந்த அவளோட வாசனை எனக்குள்ள என்னென்னமோ பண்ணுச்சு. Thank you.
சும்மா இருக்கானுடா, சும்மா சும்மா கரண்ட் பண்ணி கொடுத்தாங்களையா? அப்பா சூப்பர் காத்து, கொஞ்ச நேரம் உட்காந்து காத்த வாங்கிட்டு போவோம். இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க? வாங்க தம்பி. ஒண்ணுல வீட்டில் சும்மா சாப்பிட்டு இருந்தேன், டாப்னு சும்மா கரண்ட் போயிடுச்சு, சும்மா சும்மா போயிட்டு இருந்துச்சா, அதான் கொஞ்ச நேரம் காத்து வாங்கலாம்னு வந்தேன். அப்போ மொத்தத்தில் சும்மா தான் இருக்கிய? அப்போ இந்த அரசியல் இருக்கிறதெல்லாம் சும்மா தானா? இல்ல, நான் சொன்ன சும்மா வேற, இந்த சும்மா வேறல, சும்மா சும்மா ரெண்டுக்கும் தேவையில்லாம எதுக்கு சும்மா முடிச்சு போடுது? சும்மா இருக்கலன்னு கேட்டா சும்மா சும்மா கோவப்படுது? இல்ல, சொல்லிட்டு சும்மா ஒண்ணு இல்லண்ணே, சும்மா இந்த வழியே வந்துகிட்டு இருந்தேன். சரி, பார்த்தா சும்மா உட்கார்ந்து இருந்தாரு. என்ன சும்மா உட்காந்துருக்கீங்கன்னு கேட்டா சும்மா சும்மா கோவப்படுதாரு. கலகம், சும்மா சும்மா கோவப்பட மாட்டாரு. இல்ல, நீ சும்மாவா? ஐயோ, உங்க ரெண்டு பேரோட பெரிய தலைவலியா போச்சப்பா. சை, சும்மா என் தலையில கை வச்சிருக்காரு. என்னன்னே தெரியல. இது யாரு தலைவரா? தலைகளே வலிக்கா? சும்மா சொல்லுங்க, சும்மாவே வைத்தியம் பாத்துருவோம். செத்துட்டேன், சும்மா இருக்க முடியுதா? சும்மாதான் இருக்கா? இல்ல, நான் சும்மா இருக்கணும் சொல்லுவோம். இல்ல தலைவா, ஒண்ணு இல்ல, நான் வீட்டுல சும்மா தான் இருந்தேன் தலைவா. சரி, பக்கத்து வீட்டுக்கார சும்மா சும்மா வந்து பிரச்சனையே பண்ணிட்டு இருக்கான். அங்கே சும்மா? ஆமா. இப்ப நான் சும்மா இருக்க முடியுமா? இல்ல, நீங்க தான் சும்மா இருக்க முடியுமா? இல்ல, நான் சும்மா தான் இருக்கேன், எந்த கச்சலையும் கிடையாது, சும்மா தான் இருக்கேன். நீ மூடி சும்மா இருக்கியா? ஏத்த விட்டு சும்மா சும்மா சண்டைக்கு வந்தா நீ சும்மா போனதில்ல? சும்மா 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 இருக்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க, சும்மா போல. சும்மா ஒரு பேச்சுக்கு தானே இருக்காரு, எடுக்க வேண்டியதானே. சரி, இந்த ஊரில் சும்மா இருக்கிறதுக்கு பதில் வேற எங்கேயாவது போய் சும்மா இருக்கலாம் போல இருக்கு. இந்த இடம் சும்மாவே கிடக்கட்டும். என்னதாயி, உடம்புக்கு எதுவும் முடியலையா? அது ஒண்ணுல பட்ட அத்தைக்கு திடீர்னு இடுப்பு பிடிச்சிக்கிச்சு. என்னதாயி, உனக்கு எப்ப பார்த்தாலும் இடுப்பு பிடிச்சிக்கிடுது. சரி சரி, உட்காரு, கம்பு வெட்டிக்கிட்டு வரேன். ம், சரி பொண்ணுத்தா. ஏ பட்டாளோ, எதுக்கு இப்படி பேந்த பேந்த முழிக்கீங்க? உங்ககிட்ட கொஞ்ச நேரம் நிறைய பேசணும். மலை கோயிலுக்கு வாங்க. சட்டையை கழட்டுங்க. ஏய், சொன்னதை செய்யுங்க. போதும் போதும். அன்னைக்கு சரியா பாக்கல. அதான், ஆமா, அசாம்ல இருந்து எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? என்ன பட்டாலும் இப்படி இருக்கீங்க? 9 மாசம் 16 நாள் கழிச்சு ஒரு பொட்டு புள்ளைய பாக்க போறமே, அவளுக்கு ஏதாவது வாங்கிட்டு போனோம்னு தோணல? அப்படி என்னதான் அந்த மில்ட்ரி